அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் பார்த்தோம் நம்ம, அதாவது மின்சார சுற்று பகுப்பாய்வு. மின் சுற்று பகுப்பாய்வில் வந்து பேசிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து கூலும்ஸ்லானா என்னென்னு பார்த்தோம். அந்த கூலும்ஸ்லாலேருந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்றைக்கி ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். முதல் ப்ராப்ளம் பார்க்கலாம் என்னென்னா, ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் த சார்ஜஸ் பேஸ்ட் 1 centimeter apart in vacuum. Vacuum na vetridam. So the charges are 2 × 10⁻⁵ and 4 × 10⁻⁸ coulombs respectively. What is the corresponding force of interaction ketirukanga. Ipo inga enna koduthirukanga na rendu charges odaya values koduthutanga. Adu rendutukkum idaippatta tholaivu vandu 1 centimeter nu koduthirukanga. Namba enna kandupidikkanumna ஃபோர்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன், ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட விசை அது வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சார்ஜஸோடைய அளவு கொடுத்துருக்காங்க 2, அதுக்கு ரெண்டுத்துக்கும் சார்ஜஸ்க்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து என்ன அப்படின்னா 1 centimeter. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே கூலும்ஸ்லாம் பார்த்தோம். இதுதான் இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸோடைய அளவு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க என்னென்ன அப்படின்ட்டு. அது வந்து என்னென்னா 2 × 10⁻⁵ ஒன்று, இன்னொன்று வந்து 4 × 10⁻⁸ ஒன்று. ரெண்டு கூலும் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 centimeter கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து இதுதான், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K × Q1 Q2 R² ஆன்சர் வந்து உங்களுக்கு நியூட்டனில் கிடைக்கும். இந்த கே உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1/4πε சொல்லுவாங்க. அது வந்து சில இடத்துல ε₀₀r சொல்லுவாங்க, சில இடத்துல எப்சிலான் சொல்லுவாங்க. இப்போ அந்த எப்சிலானுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, எப்சிலான் இது வந்து ε₀₀r அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நான் சால்வ் பண்ணதை வந்து உங்களுக்கு எது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இப்போ ப்ராப்ளமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, Q1 கொடுத்துட்டாங்க, Q2 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து 1 centimeter கொடுத்துருக்காங்க. நான் வந்து கிவன் டேட்டா வந்து எழுதியிருக்கேன். சில புக்கில் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து டீன் எடுத்துப்போம், சில புக்கில் வந்து ஆர்னு எடுத்துப்போம். ஓகேவா, இங்கே வந்து நான் டீன் கொடுத்துருக்கேன். ஸோ டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 centimeter. அதுக்கப்புறம் Q1 உடைய வேல்யூ எழுதியிருக்கேன், Q2 உடைய வேல்யூ எழுதியிருக்கேன். ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா எழுதியிருக்கேன், Q1 Q2 ÷ 4πε₀R² பதிலாக இங்கே D² எழுதியிருக்கேன். இதில் ε₀₀ங்கிறதும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். அதையும் வந்து 8.854 × 10⁻¹² ஃபேரடே பெர் மீட்டர்னு எழுதிக்கலாம் அதை. ஓகேவா, இது வந்து மீட்டர். இங்கே ஃபோட்டோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ε₀₀ங்கிறது, இந்த எப்சிலானுக்கு வந்து என்னென்னா ε₀₀ அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ε₀₀ங்கிறது என்னென்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த மீடியமில் இருக்கோ அந்த மீடியம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ε₀₀ஓடைய வேல்யூ வந்து வேரி ஆகும். இப்போ பொதுவாக வந்து நமக்கு எந்த மீடியம் அப்படிங்கிறது கொடுக்கல, வேக்கம் அது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ε₀₀ ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும்னா ε₀₀ × ε₀₀r அப்படிங்கிற வேல்யூ வரணும். ε₀₀ங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எடுத்துக்குவோம் ஏர் அப்படிங்கிறது. இது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் எடுத்துருக்கிறதோடைய வேல்யூ இது. இது இல்லாமல் நிறைய உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து இருக்குது. ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. கெரோசின் அதுக்கு வந்து இப்போ ε₀₀ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 போட்டிருப்பாங்க. காற்றுக்கு வந்து ε₀₀ வந்து 1. அதனால் பொதுவாக வந்து நம்ம எதுவுமே மீடியம் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து 4πε₀ அப்படிங்கிற வேல்யூ வந்து எடுத்துப்போம். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். அதனால் வந்து நான் அதை பற்றிலாம் டீட்டெயிலெல்லாம் இங்கே எழுதலை. அந்த டேபிள் எல்லாமே டேபிளில் வந்து வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஃபோர்ஸுக்கு வந்து இப்போ நான் Q1 Q2 ÷ R² × 4πε₀ அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். இப்போ இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ Q1 வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன், Q2 வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். ÷ 4πε₀R² 4 × π × ε₀₀ வேல்யூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டு ×R² வந்து
1 into 10 to the power of minus 2. நல்லா நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன், சர்க்கியூட் அனாலிசிஸில் நீங்கள் ப்ராப்ளம் வந்து டிரைவ் பண்ணும்போது யூனிட்ஸில் வந்து நீங்கள் கிளியராக இருந்துக்கணும். இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்களாங்கிறது நீங்கள் அதை முதல்ல வந்து பேசிக் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ப்ராப்ளமே போடணும். இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஸோ இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, நான் இந்த சென்டிமீட்டரை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தான் வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறத நான் மொதல் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருந்தேன். சென்டிமீட்டருக்கு 10^-2 அப்படின்ட்டு நான் போட்டு மீட்டராக மாற்றி வச்சுருக்கேன். இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்கொயர், டி ஸ்கொயருங்கிறதுனால 1 × 10^-2 த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சரை வந்து நான் டைரெக்டாக இங்கே எழுதிட்டேன். எப்படி அப்படின்னா கால்குலேட்டரில் வந்து நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே கொடுத்துருக்குற வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட்டரில் வந்து போட்டு காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். இது வந்து நான் ப்ரௌசரில் உங்களுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட சயின்டிஃபிக் கால்குலேட்டரே வச்சுருப்பீங்க, அந்த கால்குலேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் ஆன்சர் காட்டுறதுக்காக நான் வந்து இது சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். 2 × 10^-5. 10^5 வந்து இங்கே 10^x ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லேயும் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். 2 × 10^-5 × 4 × 10^-8. 10^-8 ஓகேவா? 2 × 10^-5 தென் 4 × 10^-8. இது வந்து நம்ம வந்து நியூமரேட்டரை வந்து எழுதிட்டோம். என்னன்ட்டு டினாமினேட்டர் என்னென்ன எழுதணும், அதாவது ஒரு ஃப்ராக்ஷனில் மேலே இருக்கிறது நியூமரேட்டர், அதில் கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவோம். அந்த வகுத்தலுக்கு கீழே இருக்கிறது மிச்சம் இருக்கிறது 4 × 8.854 × 10^-12 இருக்குது. இப்போ நம்ம அந்த வேல்யூவையும் நம்ம என்டர் பண்ணலாம். டிவிஷன் போடுறேன். டிவிஷன் போட்டுட்டு நம்ம வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். கால்குலேட்டரில் இங்கே இருக்குது ப்ராக்கெட்டு, கண்டிப்பாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். 4 × π இல்லையா, பைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே உங்கள் கால்குலேட்டரில் இருக்கும், அந்த வேல்யூவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. 5 × 8.854 × 10^-12. ஸோ நான் 10^x கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்டு அகெயின் மறுபடியும் இன்ட்டு பார்த்தீங்கன்னா 1 × 10^-2 அதான் டிஸ்டன்ஸு, அதனுடைய ஸ்கொயரு. அதை வந்து 1 வந்து போட்டாலும் அதை எதாக இருந்தாலும் நான் போடல. அகெயின் வந்து நான் 10^-2. ஸோ −2க்கு ஒரு தனி ப்ராக்கெட் போட்டுட்டு மறுபடியும் −2 the whole square இல்லையா, அதனால் வந்து 10^-2 × −2 வந்து என்ன வரும்னா 10^-4 வரும். அதனால் நான் வந்து டைரெக்டாக வந்து 10^-4 போட்டுடுறேன். ஓகேவா? போட்டுட்டு ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டு அழுத்துறேன். ஈக்குவல்ட்டு அழுத்த தேவையில்ல, ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. இங்கே என்ன ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 × 1. ஸோ இது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்கதை நான் அப்படியே இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். 2 × 10^-5 × 4 × 10^-8 இது வந்து நியூமரேட்டரில் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்கேன். 2 × 10^-5 × 4 × 10^-8. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை
4 pi into 8.854 into 10 to the power of minus 12 into 1 into 10 power minus 2 the whole square. இப்போ divided by நான் bracket குள் எழுதுறேன் 4 pi க்கு இந்த வேல்யூ டைரக்டா பிரஸ் பண்ணிட்டேன் இன்டு 8.854 இன்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 12 10 பவர்ல எது வந்தாலும் இதை பிரஸ் பண்ணி அதில் எழுதிக்கிறேன் இன்ட்டு அகெயின் நான் ஒரு பிராக்கெட் போடுறேன் எதுக்கு அப்படின்னா 1 இன்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு அகெயின் த ஹோல் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 71.90 19 அப்படின்ட்டு அப்ராக்சிமேட்டாக நிறைய வேல்யூஸ் போகுது இப்போ நான் அது அப்படின்னு எப்படி எழுதியிருக்கேன்னா 71.938 நியூட்டன் அப்படின்னு எழுதியிருக்கேன் இங்கே நமக்கு கிடைச்ச வேல்யூ தான் 901 அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் இது வந்து அப்ராக்சிமேட் வந்து ஏன் இங்கே வேரி ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நான் இங்கே டைரெக்டாக 4π அப்படிங்கிறது போட்டேன் நான் வந்து ஆனால் ஆக்சுவலாக கேல்குலேட்டரில் நானே வந்து கேல்குலேட்டரில் போடும்போது இந்த பைக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா 3.14 அப்படிங்கிற வேல்யூ வச்சுக்கிட்டேன் இதுக்கு பதிலாகவும் நான் வந்து 10 டு த பவர் ஆஃப் -4 டைரெக்டாக வந்து போட்டுட்டேன் ஸோ நீங்கள் அது மாதிரியும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அப்ராக்சிமேட்டாக தான் வரும் எப்போவுமே இந்த அப்ராக்சிமேஷனை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி வேல்யூ எடுப்பாங்க சில பைக்கு பதிலாக 22/7 கூட போடுவாங்க எல்லாமே கரெக்டு தான் ஸோ அந்த ஸ்மால் வேரியேஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ 71.901 வந்திருக்கு ஸோ இந்த 71.901 வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா 72 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக எழுதிட்டேன் ஸோ அப்போ இங்கே ஃபைனலாக வந்து ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 72 நியூட்டன் அப்படிங்கிறது இங்கே இன்னொரு உங்களுக்கு நான் ஒரு ரஃப் கேல்குலேஷன் வந்து கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்னா இன்கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த கூலும்ஸ்லாம் வரும்போது இங்கே நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த 1/4π ε0 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது எப்போவுமே இந்த வேல்யூ வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண தான் போகிறோம் இன்கேஸ் வந்து அந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி மாறிச்சு அப்படின்னாலும் அதை மட்டும் நம்ம எடுத்து வேறு மாதிரியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த 1/4π ε0ங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1/4π ε0ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக இருக்குது ஸோ இந்த கேல்குலேஷன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ இதனுடைய ஸ்டாண்டர்டாக கேல்குலேட் பண்ண வேல்யூ வந்து எப்போவுமே என்ன வருதுன்னா 9 × 10⁻⁹ அப்படின்னு வருது அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் 1 போட போகிறேன் 1 ÷ இதை போட்டுக்கோங்க 4π ε0 ஸோ 4 × π நான் பை வேல்யூவே ப்ரெஸ் பண்ணுறேன் 4π ε0க்கு வந்து என்னென்னா 8.854 ×10⁻⁴ அதை எழுதுறேன் 10⁻⁻¹ க்ளோஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது அதாவது 1 ÷ 4π ε0 வேல்யூ வந்து என்னென்னா இந்த வேல்யூ வருது இந்த வேல்யூ தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கிறேன் என்னென்னா 8 9 8 7 7 4 2 4 3 8 இந்த வேல்யூ தான் எழுதியிருக்கிறேன் ஸோ இதை வந்து இவ்வளோ பெரிய வேல்யூவாக நம்ம ஒவ்வொருத்தரையும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து சயின்டிஃபிக் நம்பராக எழுதுகிறேன் அதாவது 10 ன் அடுக்குகளில் எழுதுகிறேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஸோ 9 அதாவது எண்கள் வந்து இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10⁻⁷ எழுதுகிறேன் அப்போ நான் இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா 8.9 இத்தனை நம்பரையும் நீங்கள் எழுதணும் ஆனால் நான் எழுதலை 8.9 × 10⁻⁹ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் இத்தனை நம்பரையும் எழுதி நீங்கள் எழுதினாலும் அதே தான் இல்லை 8.9 எழுதினாலும் அதே தான் ஸோ இப்போ இங்கே 8.9 எழுதி 10⁻⁹ நான் எழுதியிருக்கிறேன் இப்போது இது வந்து யூஸ்வலாக நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த புள்ளிக்கு விட அதிகம் அதாவது 5 அல்ல 5க்கு மேலே அதிகமாக போனால் இதை முழு என்ன மாற்றிடுவோம் ஸோ 8.9 × 10⁻⁹ வந்து நான் எழுதுறேன்னா 9 எழுதிக்கிறேன் ஸோ 9 × 10⁻⁹ 1/4π ε0ங்கிற வேல்யூக்கு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கேல்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த வேல்யூக்கு பதிலாக டைரெக்டாக வந்து 9 × 10⁻⁹ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கேல்குலேஷன் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ப்ராப்ளம் போகலாம் ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் த சார்ஜஸ் பேஸ்டு 5 cm அப்பார்ட் இன் கெரோசின் இங்கே வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து நமக்கு 2 ஏன்னா கெரோசினுக்கு வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 2 இவங்களே கொடுத்துட்றாங்க The charges are
ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன். இங்கேயும் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே வந்து உங்களுக்கு கெரோஸ் அதாவது மீடியம் வந்து வேக்கம் சொன்னாங்க, அதனால் எப்சிலான் நாட்டோட வேல்யூ அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். இங்கே எப்சிலான் நார் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் வந்து அதே போல் தான் இங்கேயும் நான் வந்து கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கிறேன். ரெண்டு சார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, அதில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் எப்சிலான் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். டி டியோடைய வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர், அதை நான் மீட்டராக மாற்றிக்கிறேன். 5 × 10⁻². நெக்ஸ்ட் சார்ஜோடைய வேல்யூஸ் ரெண்டு எழுதிக்கிறேன். எப்சிலான் ஆர் கொடுத்துருக்காங்க ரெண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் 1/4 பை எப்சிலான்ங்கிறது எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். ஸோ எப்சிலான் நாட்டுடைய வேல்யூ தான் 8.854. ஸோ அந்த வேல்யூ இந்த வேல்யூ வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ புதுசாக நமக்கு தேவைன்னா எப்சிலான் ஆர், எப்சிலான் ஆருங்கிறது கொடுத்துட்டாங்க. எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் அதுதான் வந்து இங்கே நம்ம எழுதணும் எப்போவுமே. ஆனால் பழைய ப்ராப்ளமில் ஏன் எப்சிலான் ஆர் எழுதலை அப்படின்னா, பழைய ப்ராப்ளத்துக்கு எப்சிலான் ஆர் வந்து ஒன்றுங்கிறதுனால அதை நம்ம போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான் எழுதலை. இங்கே வந்து எழுதணும், ஏன்னா எப்சிலான் ஆருங்கிறது இங்கே வந்து கெரோசனில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்சிலான் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை வந்து எழுதணும். ஸோ இந்த வேல்யூங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். இதை வந்து நான் போன ப்ராப்ளத்தில் சொன்ன மாதிரியே நம்ம 9 × 10⁻⁹ வேல்யூவை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேல்யூஸ்லாம் என்னென்னா, Q1 Q2 ÷ இந்த எப்சிலான் ஆரோடைய வேல்யூ 2 × D² வந்து 5 × 10⁻². ஸோ நான் இங்கே வந்து போட்டிருக்கேன் இந்த வேல்யூ வந்து நான் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இங்கே Q1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், Q2 ÷ இங்கே வந்து 2 எப்சிலான் ஆரோடைய வேல்யூ 2 இது இன்ட்டு டியோடைய வேல்யூ 5 × 10⁻², த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இப்போ அதே போல் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து மொத்தமாக ஒரே கால்குலேஷனில் போடுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து மேலே இருக்கிறது வரைக்கும் தனியாக கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறது தனியாக கால்குலேட் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். மேலே அதாவது நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக. இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், நியூமரேட்டர் மட்டும் தனியாக வந்து போட்டு காட்டுறேன் என்ன வேல்யூ அப்படின்ட்டு. என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், 9 × 10⁻⁴ × 3 × 10⁻⁶. இங்கே என்ன வந்ததுன்னா 21.6 வந்திருக்கு. ஸோ நான் அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். டிவைடட் பை 2 × 5 × 10⁻², த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம அப்படியே கூட கேல்குலேட் பண்ணி எழுதலாம். அதாவது 5 × 10⁻², த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு வந்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 10⁻²² பண்ணால் 10⁻⁴ வரும். அதனால் 2 × 25 வந்து 50, 50 × 10⁻⁴ நான் டைரெக்டாக போட்டேன். இப்போ இந்த வேல்யூ ஏற்கனவே அங்கே இருக்குது, டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டு பார்க்கலாம் என்ன வருது அப்படின்ட்டு. இப்போ ஆல்ரெடி இது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை ப்ராக்கெட் போடுறேன், ஏன்னா வந்து ரெண்டு நம்பர் இருக்குது. 50 × 10⁻², இல்லை −4 ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம் இல்லையா. 10⁻⁴ போட்டோன்னா ஆன்சர் வந்து 4320. ஸோ ஆன்சர் வந்து 4320 நியூட்டன் அப்படின்னு வருது. இல்லை உங்களுக்கு இதரையும் டைரெக்டாக போட விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வேல்யூ மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து இதை நீங்கள் சயின்டிஃபிக் நம்பரில் பொதுவாக எழுதினாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். 50 × 10⁻⁴ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் 10⁻⁴ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 10⁻⁴ 10⁻⁴ கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து 50-ஐ வந்து நீங்கள் வந்து 10⁻⁴ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் ஆன்சர் 0.005. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் எப்படி வேணாலும் டிவைட் பண்ணி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஒரே கால்குலேஷன்லேயும் போட்டுக்கலாம். ஏன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு ப்ராப்ளமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.